திருப்பூர் அருகே பழங்கரை தேசிய நெடுஞ்சாலையில் எரிவாயு டேங்கர் லாரியில் தீ விபத்து ஏற்பட்டது. இதில் லாரியின் முன்பகுதி முற்றிலும் எரிந்து சேதம் அடைந்தது. நல்வாய்ப்பாக ஓட்டுநர் ரவி மற்றும் உதவியாளர் உயிர் தப்பினர். ஆளுநரின் நடவடிக்கைகளுக்கு கண்டனம் தெரிவித்து பிரதமர் பங்கேற்கும் நிகழ்ச்சியை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் புறக்கணிக்க வேண்டும் என விவசாயிகள் சங்க தலைவர் பி ஆர் பாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். மன்னார்குடியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இவ்வாறு தெரிவித்தார். சேலம் மாவட்டம் ஆத்தூரில் கலப்பு திருமணம் செய்து கொண்ட காதல் ஜோடிக்கு கொலை மிரட்டல் விடுத்த 3 பேர் கைது செய்யப்பட்டனர். மேலும் தலைமறைவாகியுள்ள முன்னாள் பாமக பிரமுகர் உள்ளிட்ட 5 பேரை போலீசார் தேடி வருகின்றனர். விழுப்புரத்தில் போதை நபர்களால் தாக்கப்பட்டு உயிரிழந்த பல்பொருள் அங்காடி ஊழியர் இப்ராஹிம் குடும்பத்தினருக்கு தமிழ்நாடு அரசின் 2 லட்சம் ரூபாய் நிவாரணத் தொகையை உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி வழங்கினார். சென்னை அடுத்த வண்டலூரில் மாநில அளவிலான யோகா போட்டி நடைபெற்றது. 5 வயது முதல் 50 வயது உடையவர்களுக்காக இந்த போட்டி நடத்தப்பட்டது. அப்போது உடலை வில்லாக வளைத்து விருகாசனம், ஏகபாத சராசனம் உள்ளிட்ட பல்வேறு ஆசனங்களை செய்து காண்பித்தனர். வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அரசு மருத்துவமனை அருகே குடிநீர் குழாயில் உடைப்பு ஏற்பட்டு லட்சக்கணக்கான லிட்டர் தண்ணீர் வீணாகி வருகிறது. சமூக ஆர்வலர் மணிவண்ணன் உடைந்த குடிநீர் குழாய் தண்ணீரில் குளித்து நூதன போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகே சொக்கநாதபுரம் கிராமத்தில் நடைபெற்ற வடமாடு மஞ்சுவிரட்ட நிகழ்ச்சியை கோட்டாட்சியர் பிரபாகரன் துவக்கி வைத்தார். இந்த ஜல்லிக்கட்டு போட்டியில் வெற்றி பெற்ற காளைகள் மற்றும் மாடுபிடி வீரர்களுக்கு பரிசுகளும் பதக்கங்களும் வழங்கப்பட்டன. திருப்பூர் மாவட்டம் மாதப்பூரில் ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்தில் பேசிக் கொண்டிருந்த காதலர்களிடம் போலீஸ் என்று கூறி இளம்பெண்ணை கடத்திய வாலிபரை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். மதுரையில் இளம்பெண்ணை மீட்ட காவல்துறையினர் கடத்திய வாலிபர் யார், எதற்காக கடத்தினார் என்று விசாரணை நடத்தி வருகின்றனர்.